மனத்தெளிவுக்கும் ஞானிகள் ஆசி வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பிள்ளைக்கு நோய் தானே ஆசான் அருள் செய்வாரு. பிள்ளைக்கு நோய் தானே ஆசான் அகத்தீஸ் அருள் செய்வாரு. நீ ஏன் இப்படி சிந்திக்கிற, தேவையில்லாம போட்டு வாழ்த்திக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அந்த மாதிரி மனசுக்கு போதிக்கவும் ஆசிருந்துக்கணும். ஏன் பெரும் வசதி உள்ளவர்கள் பெரும் பெரியவரான மக்கள் ஏன் சாந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள்? தலைவனை நெருங்கவில்லை அவர்கள். பெரிய பெரிய விஷயம் அவாட இந்த பூஜை செய்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரும். பெரிய பெரிய பிரச்சனை வந்து அவர்கள் அது அது வந்து அது லட்சியமே செய்ய மாட்டார். உடனே தலைவன் சொல்லுவார், என் எல்லைக்கு உட்பட்டு சிந்தித்து பார்த்தேன், என் எல்லைக்கு என் அறிவு கெட்டவில்லை, நீ தான் அருள் செய்யு கேட்பான். அப்போ ஒரு சாந்தம் வந்துடும். அப்போ வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஏன் சாந்தப்படவில்லை என்றால் அவர்கள் கவனம் பூராகும் அனித்தியமானது என செயல் வகை பேசுவது, அடியக்கூடிய ஒன்றிலே கவனம் செலுத்துவது, நிலவளம் வீடு வாசல் உத்தியோகம் வியாபாரம் செல்வம் இதிலேயே முழு கவனம் செலுத்துவார்கள். அதிலேயே செலுத்தும்போது நித்திய அனித்திய வாழ்க்கை எல்லாம் அழியக்கூடியது. சேகரிக்கப்பட்ட பொருள், நம்ம உடம்பு, நம்ம கற்ற கல்வி, மனைவி மக்கள், வீடு வாசல் என எத்தனை இருந்தாலும் அழியக்கூடியது. அழியக்கூடிய ஒன்றில் முழு கவனம் செலுத்தி அமைதி கட்டு சாகிறான் சில பேர். அழியாத ஒன்று அதுதான் ராமலிங்க சாமி திருவடிகள். அழிவு அதுக்கு அழிவே இருக்காது. அவன் நாமத்தை சொல்லி பூஜை செஞ்சால் அது அழிவில்லை. அப்போ வினை செயல் வகையில் நித்தியம் ஒன்று அனித்தி அழியக்கூடியது ஒன்று அழியாத ஒன்று அழியாத ஒன்றை அடைவதற்கு செயல்பட வேண்டும். இவர்களும் உத்தியோகம் பார்ப்பார்கள். அழியாத ஒன்றை நாடுகின்ற மக்கள் மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறுகின்ற மக்கள் அவர்கள் அந்த அது போன்ற அழியாத ரெண்டு வகையில் உண்டு. இப்போ ராமலிங்கசாமி திருவடிகளை பூஜை செய்கிற மக்கள் அழிவார்கள், அழிய மாட்டார், சாக மாட்டார். அப்படியே செத்தாலும் மீண்டும் நினப்பு வந்துடுறாங்க. அப்படியே இந்த ஜென்மத்தில் ராமலிங்கசாமிகள் திருவடியோ ராம் மாணிக்கவாசல் திருவடியோ பூஜை செய்து ஆசி பெற்றால் அவருக்கு மரணம் இருக்காது. அப்படியே செத்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அந்த அந்த முன்ஜென்ம வாசனையை வந்துவிடும், வந்து அதை தொட்டுவார்கள். 95% மக்கள் நிலையில்லாததில் கவனம் செலுத்தி தினம் தினம் அல்லல் பட்டு அதில் துன்பம் வரும், துயரம் வரும், நோய் வரும், பிரச்சனை வரும், அதிலேயே உழன்று உழன்று இறந்து போவார்கள். இவர் இறக்க மாட்டார். அப்படி இறந்தாலும் மீண்டும் பிறக்கும்போது ஞான வாழ்வு கைகூடும். இதுதான் வினை செயல். ரெண்டு வகை உண்டு. இது யார் சொல்லித்தர வேண்டும், யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித்தந்தால் தான் புரியும். இப்போ ஞானிகளை வணங்குறோம், வறுமையில்லா வாழ்வு வேண்டும், நோயில்லா வாழ்வு வேண்டும், குடும்பத்தை ஒற்றுமை இருக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.